ப்ளூரிங் நெபியூலா பத்தின புதிர் கடந்த 16 வருஷங்களா விஞ்ஞானிகளை குழப்பிட்டு தான் இருந்துச்சு. இந்த நெபியூலா ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு மூலமா உருவான நெபியூலா மாதிரி இருந்துச்சு. ஆனா விஞ்ஞானிகள் அது ஒரு சூப்பர்னோவா வெடிப்புனால உருவான நெபியூலாவா இருக்க முடியாதுன்றதுக்கான ஆதாரங்களை பார்த்தாங்க. விஞ்ஞானிகள் 2006 ப்ளூரிங் நெபியூலாவை பெலோமர் அப்சர்வேட்டரியில் இருக்கிற 5 மீட்டர் டெலஸ்கோப்பை வச்சியும் ஹவாய் தீவோட கேக் அப்சர்வேட்டரியில் இருக்கிற 10 மீட்டர் டெலஸ்கோப்பை வச்சியும் புகைப்படங்கள் எடுத்தாங்க. இந்த புகைப்படங்கள் ஆய்வு பண்ண விஞ்ஞானிகள் ப்ளூரிங் நெபியூலாவுக்கு மையத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை சுற்றி ஒரு வகையான ஷாக்வேவ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஷாக்வேவ் அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கலான்றதோட அறிகுறின்னு அவங்க தீர்மானிச்சாங்க. இதை தவிர ப்ளூரிங் நெபியூலாவுக்கு மையத்தில் இருக்கிற நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கிற பொருட்களை இழுத்துட்டே இருந்துச்சு. இந்த பொருட்கள் எங்கே இருந்து வருதுன்னு அவங்களால விளக்க முடியல. வியாழன் அளவு உள்ள ஒரு வாயு கிரகம் அந்த நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசையில் சிக்கி அழிக்கப்படலாம்னோ அந்த நிகழ்வினால் உருவாகிற வாயுக்கள் தான் அந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்பினாங்க. ஆனால் இந்த தியரியை அவங்க உறுதி செய்ய இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்பட்டது. இரண்டாயிரத்தி 2012 நாசாவோட ஒயிட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர்ன்ற இன்ஃப்ராரெட் விண்வெளி தொலைநோக்கியை வச்சு விஞ்ஞானிகள் ப்ளூரிங் நெபியூலாவை புகைப்படம் எடுத்தாங்க. இதை தவிர நாசாவோட ஸ்பிட்சர் தொலைநோக்கியை வச்சியும் ப்ளூரிங் நெபியூலாவை புகைப்படம் எடுத்தாங்க. இந்த ரெண்டு புகைப்படங்களையும் ஆய்வு பண்ண விஞ்ஞானிகள் ப்ளூரிங் நெபியூலாவில் இருக்கிற தூசி புகை ஒரு கிரகம் அழிக்கப்படுறதால உருவாகலைன்னு கணிச்சாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு கிரகத்தை விட பெரிய விண்பொருள் ஒன்று அழிக்கப்பட்டதால தான் உருவாக்கியிருக்கணும்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக 2017 ஹாபி எபர்லி டெலஸ்கோப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் எந்த ஒரு சின்ன விண்பொருளும் ப்ளூரிங் நெபியூலாவோட நட்சத்திரத்தை சுற்றி வரலன்னு அறிவித்தாங்க. சுமார் 10 வருஷங்களுக்கு மேலே நடந்த ஆராய்ச்சியில் 4 விண்வெளி தொலைநோக்கியை வச்சு சேகரிக்கப்பட்ட தகவல்களும் 4 தரைவழி தொலைநோக்கிகளை வச்சு சேகரிக்கப்பட்ட தகவல்களும் உபயோகப்படுத்தப்பட்டது. இதை தவிர 1895 இருந்து சேகரிக்கப்பட்ட ப்ளூரிங் நெபியூலாவோட பிரகாச அளவுகளும் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நெபியூலா எப்படி உருவாச்சுன்றத விஞ்ஞானிகளால் விளக்க முடியலை. இருந்தாலும் அவங்க ஆராய்ச்சியை கைவிடாமல் தொடர்ந்து அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்காக கேல்டெக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கெரி ஹாட்லின்ற ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்டை அவங்க ஆய்வில் சேர்த்தாங்க. இவங்களை தவிர கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தியரிட்டிக்கல் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்டான பிரையன் மெட்ஸ்கரையும் அவங்க ஆய்வில் இணைச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே ப்ளூரிங் நெபியூலா எப்படி உருவாச்சுன்ற ஆய்வு சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்றத நம்ம நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலாம். விண்வெளி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.